இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து தப்பிய பிறகு பாலைவனத்தின் வழியாக செல்லும்போது கானான் தேசத்தை ஆக்கிரமிக்கும்படி கடவுள் சொன்னார். ஜெரிகோவை உடைக்கும் அளவுக்கு இஸ்ரவேல் பலமாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு சிறிய நகரமாக ஆயால் தோற்கடிக்கப்பட்டார். ஜெரிகோவில் யாரும் இறக்கவில்லை. ஆனால் ஆய்க்கு எதிராக போரில் அவர்கள் 36 வீரர்களை இழந்தனர். இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியவர் யார் என்று விசாரிக்கும்படி கடவுள் இஸ்ரவேலரிடம் கூறினார். இறுதியாக ஆகான் யூதாவின் குலத்திலிருந்து குற்றவாளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது யோசுவா தேவனுக்கு முன்பாக என்ன செய்தார் என்று கேட்டான். அச்சான் பயத்துடன் பதிலளித்தான், நான் கொள்ளையடித்ததில் பாபிலோனில் இருந்து ஒரு அழகான அங்கியையும் 200 செக்கல் வெள்ளியையும் 50 செக்கல் எடையுள்ள ஒரு தங்க கட்டியையும் கண்டேன். நான் அவற்றை எடுத்து கொண்டேன். இஸ்ரவேல் மக்கள் செல்வத்திற்காக அல்ல, மாறாக பூமிக்காக கடவுளின் பரிசுத்த மக்களாக வாழ போராடினார்கள். எனவே அவர்கள் தனிப்பட்ட முறையில் கொள்ளையடிக்க கூடாது. ஆனால் ஜெரிகோவின் ஈடுபாடுகளில் அழகான அங்கி, தங்கம் மற்றும் வெள்ளியை கண்ட ஆகானால் பேராசையை தாங்க முடியவில்லை. இதன் காரணமாக இஸ்ரவேல் தோற்கடிக்கப்பட்டு 36 சகோதரர்களை இழந்தது. பேராசை கொண்ட கண்கள் கடவுளின் வாக்குறுதியையும் அவருடைய கட்டளையையும் மனித வாழ்க்கையையும் உடைக்கிறது. ஒரு மனிதனின் தவறான பேராசை மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று கூறப்படுகிறது. இதை நாம் எப்படி விடுவது? ஆகானின் கதைக்கு முன் பைபிள் 2 கதைகளை சொல்கிறது. முதலாவது ராகாபின் கதை. அவள் ஜெரிகோவை உளவு பார்க்க இஸ்ரவேலிய ஆட்களை மறைத்தாள். அப்பொழுது அவள் சொன்னாள், உன் தேவனாகிய கர்த்தர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். அவள் கடவுளை அதிகம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவள் கடவுளின் கதையை கேட்டதல் மூலம் அவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். இரண்டாவது கதை மோசேயை பற்றியது. இஸ்ரவேல் மக்கள் தங்களை வழிநடத்திய மோசேயின் விருப்பத்தை நினைவு கூர்ந்தார். அவர் இறப்பதற்கு முன் மக்களிடம் கூறினார், இஸ்ரவேலே கேள், கர்த்தர் நம்முடைய தேவன், கர்த்தர் ஒருவரே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆனால் ராகாப் கேட்ட கர்த்தரின் வார்த்தையை ஆகான் கேட்கவில்லை. மோசே விடுவித்தார். அவர் கண்களில் மகத்துவத்தை மட்டுமே கண்டதால் அவர் தன்னையும் தம்முடைய இருந்த மற்றவர்களையும் தொந்தரவு செய்தார். கடவுளுடைய வார்த்தையை கேட்பதே நம்பிக்கை. கடவுளுடைய வார்த்தையே நம் விசுவாசத்தை காத்து கொள்ளும் வல்லமை. கடவுளுடைய வாக்கு தத்தத்தை கவனமாக கேட்டு அவர் மீது நம்பிக்கை வைப்போம். நாம் பார்ப்பதில் கவனம் செலுத்துவதை விட